ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை எல்லாம் இந்த வீடியோ மூலயமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. போன வாரம் நான் ஒரு சின்ன பையனை சந்திச்சேங்க. அந்த பையன்கிட்ட போயிட்டு உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கு அந்த பையன் இன்னமும் அவங்கிட்ட நான் கேட்க கூடாததை கேட்ட மாதிரி திரு திரு திருன்னு முழிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னான். அப்புறம் இதான் பிடிச்ச விஷயத்த சொல்றதுக்கு ஏன் 5 நிமிஷம் யோசிச்ச அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, இல்ல அஜித் பிடிக்கும் விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா அம்மா என்னை அடிப்பாங்க, அதனாலதான் யார சொன்னா எங்க அப்பா அம்மா அடிக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அது ஏன் அவங்க அதை சொன்னா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிடிச்சது விஜய், நான் அஜித்னு சொல்லிட்டுனா எங்க அப்பா அடிப்பாரு, நான் விஜய்னு சொல்லிட்டுனா எங்க அம்மா அடிப்பாங்க, அதனாலதான் ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒருத்தரா பார்த்து நான் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். கண்டிப்பாங்க, இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒரு குழந்தை சமுதாயத்துல என்னவாக இருக்குது அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர் தான். நாம எப்படி வளர்க்கறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த குழந்தை வந்து உலகத்துல வாழ்றதும் வளர்றதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். அவங்களுடைய முதல் பையன் வந்து ரொம்ப நல்லா அப்பாவுக்கு கீழ்படிஞ்சவனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா சின்ன பையன் அந்த மாதிரி கிடையாதான். எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தப்பான ஒரு நண்பர்கள் கூட்டம், ஒரு தப்பான காரியங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரியாவே அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் திடீர்னு அவன் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டானா, அப்பா எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்பவே நீங்க பிரிச்சு தந்துடணும், நான் அதை எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க போறேன், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ போறேன், உங்க கூட இருந்து எனக்கு வந்து ஒண்ணுமே ஆக போறது கிடையாது அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க அப்பா வந்து எந்த வார்த்தையுமே பேசாம அந்த பையனுக்கு, இதுதான் உன்னுடைய ஆசையா, சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்த சொத்து எல்லாத்தையுமே 2 பிரிச்சு தன்னுடைய மூத்த மகனுக்கு சேர வேண்டியதை மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கு சேர வேண்டியதை இளைய மகனுக்கும் கொடுத்துட்டு அவனை வெளியில அனுப்பிட்டாராம். இவனை சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வந்தானா. பயங்கரமா அதான் காசு இருந்தா நம்மளுக்கு சொல்லவாங்க வேணும், நம்ம கூட பேசாதவங்க பேசுறவங்க எல்லாமே நம்ம கூட வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க கூட எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கிளப்பு பப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போய் காசை அப்படியே கரைச்சி விட்டானா. அதே மாதிரி எல்லாரு கூடயும் சேர்ந்துக்கிட்டு ஒரு தப்பான உறவு, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தப்பான தீய பழக்கம் எல்லாத்துக்குமே அடிமையாயிட்டு பயங்கரமா லைஃப என்ஜாய் பண்ணானா. அவனை மாதிரி யாருமே என்ஜாய் பண்ணிருக்க முடியாது, அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் ஆங்க. அதுக்கப்புறம் காசு தீர தீர ஒரு ஒருத்தரா அவங்க கிட்ட இருந்து போயிட்டே இருந்தாங்களாம். கடைசியில பார்த்தா யாருமே இல்லாம ஒரு பைசா கூட இல்லாம அவன் நடு தெருவுல நின்னானாம். அப்ப யோசனை பண்ணி பார்த்தானா, ஐயோ நான் எங்க அப்பாவோடைய வீட்டுல நான் எப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு சேரக்கூடாத நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் நான் பண்ணிட்டு இதனால என்னுடைய வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டு நடுத்தெருவுல நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சானா. சரி என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா என்னை சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்தானா. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி தழுவி அவனை கூட்டிட்டு போய் உள்ளற, இந்த பாரு நம்ம பையன் வந்துட்டான், நம்ம பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னாராங்க. அப்பதான் அந்த பையன் நினைச்சானா, எல்லாத்தையும் நான் இவர்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டேன், இருந்தாலும் இவருடைய பாசம் என் மேல இருக்கிற பாசம் மாறல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்மளுடைய பிள்ளைகள் வந்து கெட்டு போயிடுவாங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம். ஆனா உண்மையாலுமே அவங்க கெட்டு போக மாட்டாங்க. எப்ப கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய உண்மையான பாசத்தையும் அன்பையும் மட்டுமே அவங்களுக்கு கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா அவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆஃப்டர் ஆல், ஒரு மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் போனு நம்மளுடைய தொடுதலை வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து இப்படி ஆட்டி படைக்க முடியும் அப்படின்னா, கடவுள் நமக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளையுமே கொடுத்து படைச்சிருக்கிறாரு. அப்போ அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு பிறந்த பையன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை வைக்கிறதும் தப்பு, இல்ல இல்ல இவனா அப்படிதான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகப்படுறதும் தப்புங்க. ஏன்னா பிள்ளைங்க எப்பவுமே தப்பு பண்ணணும்னு சொல்லி எதுவுமே பண்றது கிடையாது. நாம அவங்களுக்கு கொடுக்கற விதங்கள் தான், நான் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறேன், நான் ரொம்ப செல்லமா இருக்கிறேன், என் பையனை என்ன குறையோட வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்றாங்க,
நீங்க பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால மட்டும் உங்களோட பிள்ளைகள் வந்து உங்க கூட இருப்பாங்க, உங்களை மேல பாசமா இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முற்றிலும் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா அதை தாண்டி அவர்களுடைய உணர்வுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஸ்வீட் நத்திங் அப்படின்னு பேசுகிற அந்த அட்மாஸ்பியர் இருக்குது. ஸ்வீட் நத்திங்னா ஒன்றுமே இல்லாமல் ஜாலியாக உட்காந்து பேசுறது. அப்பா ஒரு பக்கம் கிரிக்கெட் பார்த்துட்டு பிஸியாக இருப்பார், அம்மா ஒரு பக்கம் சீரியல் பார்த்துட்டு பிஸியாக இருப்பாங்க, இல்லை அப்பா வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பாரு, அம்மா வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குழந்தை, நான் பேசணும், நான் எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்ற குழந்தை என்ன மனநிலைமையில இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களோட உட்காந்து பேசுங்க. ஏன்னா மனசு மூலயமா நம்ம கொடுக்கற அந்த லேப்டாப் பதின்னு ஒண்ணு ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம மனசு மூலயமா கொடுக்கற எந்த ஒரு விஷயமும் தப்பான விஷயங்களுக்கு பிள்ளைங்களை கொண்டு போகாது. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உண்மையான அன்பையும் பாசத்தையும் உங்க பிள்ளைங்களோட நேரத்தையும் செலவிட்டு பாருங்க. நிச்சயமா உங்க பிள்ளைங்க வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. என்னதான் மொபைல் டிவைஸ் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஐயோ எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க, எனக்காக இருக்கிறாங்க, எனக்காக எல்லாம் பண்றாங்கன்ற அந்த உணர்வை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா தப்பு நடக்காதுங்க. ஆஃப்டர் ஆல் நம்பர்ஸை மட்டுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்குற கம்ப்யூட்டரே இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணும் போது, ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஃபோனுக்குமே இவ்வளோ ஈர்ப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா அதை விட மேன்மையாக படைக்கப்பட்ட நமக்கு எவ்வளோ ஈர்ப்புத்தன்மை இருக்குது. அந்த ஈர்ப்புத்தன்மையை பயன்படுத்துங்க. ஏன்னா தண்ணி கூட கொஞ்ச நாள் சேகரித்து வச்சா நாற்றம் எடுத்து போகும். அதே மாதிரி தாங்க நீங்க வந்து உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் வெளிக்காட்ட வேண்டிய நேரத்தில் வெளிக்காட்டல அப்படின்னா அது வெளிக்காட்டும் போது அதனுடைய காலம் கடந்து போச்சுன்னா அது வந்து ஒரு நாற்றம் எடுத்ததாக தாங்க இருக்கும். அதனால பொருட்களால உங்களுடைய பிள்ளைங்களை திருப்திப்படுத்தாம உங்களுடைய பாசத்தினால பிள்ளைங்களை திருப்திப்படுத்துங்க அப்படின்ற வார்த்தையோட இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கேத்ரின்.